பாருங்கள், இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம். அத்தனை பேர் எடுத்துக்கோங்க, பார்க்கலாம், சேர்ந்து வாசிக்க போறோம். இரண்டு நாளாகமம் 13 557 பக்கம். இரண்டு நாளாகமம் 13:8 வசனத்திலிருந்து சில வசனங்களை சேர்ந்து அனைவரும் தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். இரண்டு நாளாகமும் 13:8 வசனத்திலிருந்து, இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம், எரோபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுகுட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. நீங்கள் ஆரோனின் குமாரனாகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேச தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளங்காலையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாகிறானே. என்ன நடக்குது? உரையாடல். தேவனை உறுதியை பற்றி கொண்ட யூத மக்களும் தேவனை விட்டு விலகி போன இஸ்ரவேல் மக்களுக்கும் உரையாடல் நடக்கிறது. அவங்க சொல்றாங்க, தொடர்ந்து சேர்ந்து வாசிப்போம் சத்தமாய். 10 எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்களும் லேவியரும் ஆமே. மற்ற இஸ்ரவேலர் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தரை விட்டாங்க, எருசலேமை விட்டாங்க, சர்ச்சை விட்டாங்க, பலியை விட்டாங்க, பண்டிகை விட்டாங்க, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய முறைமைகளை விட்டுட்டாங்க, ஆசாரியர்களை விட்டுட்டாங்க, லேவியர்களை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு விக்கிரகங்களை பிடித்துக் கொண்டார்கள். ஆனா யூத மக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கோ கர்த்தரே தெய்வம், அவரையே நாங்கள் பற்றி கொள்வோம். கர்த்தருக்கு அடுத்த விஷயத்திலே, ஆசாரியர்களுக்கு அடுத்த விஷயத்திலே கவனமாய் செயல்படுகிறார்கள். 11 அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூகத்தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்குகளையும் அதன் விளக்குகளை சாயங்காலம் தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்களே என்று தன் சகோதரர்களை பார்த்து குமுறுகிறார்கள். ஒரே குடும்பம் தான் இரண்டாய் பிளவுபட்டது. ஒன்று கர்த்தரை பற்றி கொண்டது, இன்னொன்று உலகத்தை பற்றி கொண்டது. கர்த்தரை பற்றி கொண்டவர்கள் குமுறுகிறார்கள், கர்த்தரை விட்டு விலகினீர்களே. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த வைராக்கியம் வரணும். கர்த்தரை தேடின என் குழந்தைகளே, என் கணவனே, என் மனைவியே, என் பிள்ளையே, கர்த்தரை விட்டு போயிட்டீங்களே, கர்த்தருக்குள்ள வாங்கன்னு சொல்லி நம் வைராக்கியம் பாராட்டணுமே தவிர, அவங்க கூட சேர்ந்துகிட்டு விலகினவங்க கூட சேர்ந்துகிட்டு அவங்க முறைமைகளை கத்துக்க கூடாது, அவங்கள மாதிரி வாழ ஆசைப்படக்கூடாது, பின்மாறி போனவர்கள் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. நாம் தான் அவர்களை நம் வசத்தில் கொண்டு வர வேணும். ஒரு காலத்தில் தேவனுக்காய் வாராக்கியம் பாராட்டினவர்கள் இன்னைக்கு உலங்க சிற்றின்பங்களுக்குள் சிக்கி கொண்டார்கள்னா நம்ம அவங்களை காப்பியடிச்சு அப்படி போயிடக்கூடாது. ஒரு காலத்தில் வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே அப்படின்னு சொன்னா அவங்க போட்டோவை போடுவாங்க, கூட ஆண்டவருடைய பாட்டு வரும். அவங்க வெட்டிங் டே போட்டோ வரும், அப்புறம் என்ன பாட்டு வரும்? பிரியமானவனே உன் ஆத்துமா அப்படின்னு பாட்டுலாம் வரும். சிலர் விலகி போனதை கண்டு இவங்களும் விலகி போயிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, பிறந்த நாட்கள் வந்தால், திருமண நாட்கள் வந்தால், வீட்டில் விசேஷங்கள் வந்தால் போட்டோ வருது, கூட சினிமா பாட்டும் சேர்த்து வருது. விலகி போய்விட்டார்கள் என்கின்றபடியினால் நீங்கள் அவர்களை பார்த்து விலகி சென்று விடாதீர்கள். அவர்கள் என்றைக்கு காணாமல் போவார்கள் என்றே தெரியாது. நீ அழைக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. அவர்கள் விலகி சென்றார்கள், ஒருவேளை உங்க கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம், கூட பிறந்த சகோதரனா இருக்கலாம், ஏன் உன் பெற்றெடுத்தவங்களா கூட இருக்கலாம். அவர்கள் விலகி விட்டார்கள் என்றபடினால் நீ விலகி விடக்கூடாது. நீதான் அவர்களை தேவ சித்தத்துக்கு நேராக நடத்துவதற்கு வைராக்கியம் பாராட்ட வேணும். வைராக்கியமா, இங்கே வைராக்கியமா எழுப்புகிறார்கள். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே, ஆனால் நாங்கள் அப்படி அல்ல, தினந்தோறும் தேவனை நாங்கள் ஆராதிப்போம்.
தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபங்களையும் செலுத்துவோம். காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூகத்து அப்பங்களை அடுக்கி வைப்பதற்கு அடையாளமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நேசிப்போம். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலர்களே, யூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவர்களை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியா எங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீர்கள். செய்தால் உங்களுக்கு 13 வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படி அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள், அந்த பணிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. 14 இருந்து எல்லாரும் சேர்ந்து சத்தமா, யூத ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள். யுத்தம் வரும்பொழுது தேவ பிள்ளைகள் தேவ சத்தத்தை எழுப்ப வேணும். நெருக்க வந்துருச்சு, கர்த்தரை விட்டு போயிடாத. வருத்த வந்துருச்சு, பின்மாற்றத்துக்குள்ள போயிடாத. இழந்துட்ட, ஆண்டவரை விட்டு ஓடி போகாத. இப்போதானே இன்னும் ஆண்டவர் அதிகமாய் பற்றி கொள்ள வேணும். யுத்தம் வந்தவுடனே தேவ பிள்ளைகள் யூதர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள். தேவனை நோக்கி பார்க்கிற கண்களாய், தேவனுக்கு நேராக உயர்த்துகிற கரங்களாய் நம்முடைய கரங்களும் கண்களும் மாற வேண்டும். 15 சேர்ந்து வாசிப்போம். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். நீ என்னைக்கு தேவனை உயர்த்த ஆரம்பிக்கிறியோ, உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை ஆண்டவர் கலங்கடிப்பார், மடங்கடிப்பார், நிர்மூலமாக்குவார். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 500,000 பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே மேற்கொண்டார்கள். அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்கள் ஆகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், இஷானாவையும் அதன் கிராமங்களையும், எப்ரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலம் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான். தேவ பிள்ளைகளை திசை திருப்புகிற யெரொபெயாமின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போக வைக்கிற ஆவிகள், அசுத்த ஆவிகள், பிசாசினாவிகள், வஞ்சகத்தினாவிகள், கிறிஸ்தவ பிள்ளைகளை இடறிவிட செய்கிற ஆவிகள், தேவன் அடித்ததினாலே அவன் மரணமடைந்தான். தேவ பிள்ளைகளுக்கு எதிராக யெரொபெயாம் பலம் கொள்ள மாட்டாதே போனான். உலக மக்களை பார்த்து காப்பி அடிக்காதீங்க, உலக மக்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இன்னைக்கு நட்சத்திரமா அவன் பிரகாசிப்பான், அவனை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. நாளைக்கு அட்ரஸே இல்லாம போயிருவான். தேவனையும் அவருடைய வார்த்தையும் காப்பி அடியுங்கள். வானமும் பூமியும் ஒடைந்து போனாலும் ஒடியாத வார்த்தை கொண்ட தேவாதி தேவனை பின்பற்றுங்கள். ஏன், நான் கிறிஸ்துவின் மனைவி, கிறிஸ்துவின் மனவாட்டி. அவரை பற்றி கொள்வதற்காகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதிக்காதவர்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிற காலங்களாய் வருகிற காலங்கள் அமைய போகிறது. உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கும் தொழுது கொள்ளாதவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை தேவன் காண்பிக்க போகிறார். ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்களுக்கும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை காண்பிக்கிற காலங்கள் வரப்போகிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, யெரொபெயாமினுடைய தந்திரத்துக்கு ஒரு நாளும் இசைந்து போகாமல் செவி கொடுக்காமல், உலகத்தின் மக்கள் 1,000 நயம் காட்டினாலும் என் மனவாளனாகிய கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி
உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே என்று சொல்லி கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையான போயிட்டே இருந்து உங்களை சுற்றி நெருங்கி நிற்கக்கூடிய பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்களே. ஆனால் நீங்கள் கலங்கரை தீபமாய் மலைமேல் உள்ள பட்டணமாய் வளருவீர்கள், உயருவீர்கள். உங்களுக்கு எதிரான சத்ருவின் காரியங்கள் வாய்க்காமலே போகும். கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து யெரொபியாமின் ஆவிகள் அடிக்கப்படுவதாக. வலது கைகளை உயர்த்தி வாயை திறந்து உங்க ஃபேமிலிக்காக அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட உங்க புருஷனுக்காக தான் நீங்க இன்னும் ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட உங்க மனைவிக்காக தான் நீங்க இன்னும் ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்காக தான் நீங்க இன்னும் ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி திருப்தி ஆகாதீங்க. எரபெயின் ஆவி முற்றிலுமாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. முழுவதும் அவர்களை தேவ தரிசனத்தை விட்டு திருப்புவதற்கு இன்றைக்கு உலகத்திலே பிசாசு அதிகமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறபடினாலே தேவ பிள்ளையே யூதா கோத்திரமாய் நீ எழும்பே. யூதா கோத்திரமாய் நீ தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்ட எழும்புவாயானால் உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும், உன் குடும்பம் காப்பாற்றப்படும், உன் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள், உன் எதிர்காலம் காப்பாற்றப்படும். ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் லைஃப்ல வாழ்க்கையில நிறைவேறிச்சுன்னு சொன்னா நீ ஆண்டவருடைய நாமத்தை மகிமப்படுத்தினா உன்னை மேலா வைப்பாரு, உன்னை மேன்மையா வைப்பாரு, அநேகருக்கு கொடுக்கிற இடத்துல வைப்பாரு. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நாங்கள் கர்த்தரை விட்டு விலக மாட்டோம். நாங்கள் கர்த்தரை உறுதியை பற்றி கொள்வோம் என்ற உத்தம இருதயத்தோடு